ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸை வச்சு திடீர்னு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு சிம்பிளாக ஒரு உப்மா, கோதுமை உப்மா. இது கோதுமை உப்மா கூட செய்ய தெரியாதா இதை சொல்லியிருக்காங்கன்னு நினைக்காதீங்க, செய்ய தெரியாதவங்களுக்கு தான் இது. இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு எவ்வளோ டேஸ்டியாக அதை செய்யலாம், சிம்பிளாக அவசரத்துக்கு டெய்லி என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறது இதுவும் ஒரு ஆப்ஷன். அதுக்காக தான் இந்த ரெசிபியை உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். பாருங்க, இதுக்கு நிறைய பொருட்களும் தேவையில்லை. இந்த இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதனால தான் இந்த ரெசிபி உங்களுக்கு அடுப்பில் கடாயி வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். உப்மாவுக்கெல்லாம் தாராளமாக எண்ணெய் போட்டுக்கணும். கடுகு போட்டிருக்கேன், கடுகு, கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க, ஒரு 3-4 காஞ்ச மிளகாய், காரம்லாம் உங்கள் நீங்கள் செய்கிற அளவை பொறுத்து. கடுகு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் ரொம்ப சிம்பிள், ஆனால் நான் டேஸ்டியாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்கெல்லாம் டக்குன்னு பசி தாங்க முடியலன்னா ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம். கடலைப்பருப்பு செவந்தணும், கொஞ்சம் செவரணும். செவந்த உடனே இந்த ஸ்டேஜில் வெங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம் நிறைய போட்டுக்குங்க, நல்லாயிருக்கும். வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கணுங்கிற அவசியமே இல்லை, இந்த டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். தண்ணி மட்டும் நிறைய வச்சிடாமல் உதிரி உதிரியாக வர அளவுக்கு திட்டமாக தண்ணி வச்சு தம்மில் போட்டு வேக வச்சிங்கன்னா இந்த உப்மா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, வெங்காயம் அங்கங்கே ஒன்று ஒன்று நறுக்கு நறுக்குன்னு இருந்தாக்கா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆஃப் குக் ஆனாலே போதும் வெங்காயம் எல்லாம். இது கூட இஞ்சி சேர்த்துக்குங்க. நீங்கள் இப்போ காஞ்ச மிளகாய் கூட சேர்ந்து பச்சை மிளகாய் அரிஞ்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட இந்த ரெண்டு ஃப்ளேவரும் சேர்ந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோ வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும், அப்புறம் கோதுமை ரவாயை சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கோதுமை ரவாவை சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப்பு அளவு சேர்க்குறேன். இது ரெண்டு பேருக்கு செய்கிறேன் நான். இது வெந்ததுன்னா டபுள் மடங்கு ஆகும். இதை என்ன ஒன்றுனாக்கா நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா உதிரி உதிரியாக வேக வைக்கணும், கொழ கொழன்னு ஆக்கிடாமல் தண்ணியை நிறைய, அதுதான் இதில் மெயின். இதை தண்ணியை திட்டமாக வச்சுட்டு பிரியாணி எப்படி நம்ம தம்முலே போட்டு வேக வைக்கிறோமோ அந்த மாதிரி இதை நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றவங்க தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா ஜீனியை மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஸ்பூனை போட்டு கூட சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை அப்படியே இப்போ தம்முல போட்டுடலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நல்லா இறுக்கமாக ஒரு மூடியை போட்டு தம்முல போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னா தன்னால் எல்லாம் வெந்து உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ இதை நம்ம தம்முல போட்டலாம். இந்தமாரி ஒரு இறுக்கமாக மூடி போட்டு தம்முல போட்டுருங்க. உப்மா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், தம்முலே போட்டு வச்சுருந்தது எவ்வளோ சூப்பராங்க பாருங்கள். இது மாதிரி தண்ணியை திட்டமாக வச்சுட்டு இது மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது சாப்பிட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த உணவெல்லாம் பசங்களுக்கு கொடுத்து பழக்கம் பண்ணுங்கள். டெய்லி அரிசி உணவே சாப்பிட்டு இட்லி, தோசை, இடியாப்பம் அப்படின்னு சாப்பிட்றத விட இதெல்லாம் நார் சத்து உள்ள உணவுகள். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டால் நமக்கு தான் நல்லது. ஹெல்தியான ஒரு உப்மா, நார் சத்து உள்ள ஒரு உப்மா குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கம் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.